ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். அது கூட நம்ம டேட்ஸும் போட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி விட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா டைரெக்டாக தண்ணியில் பாயில் பண்ணியும் வேக வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக தண்ணியில் பாயில் பண்ணி தான் வேக வைக்கிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு, கொதித்ததுக்கப்புறமா நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஜவ்வரிசியை போட்டிருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம மூடி வச்சு தான் கொதிக்க வச்சுருக்கோம். கொதிச்சு வந்துருச்சு. இது கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும், நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வச்சா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக வரும். எல்லாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக 2 ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். அந்த பாலும் கொஞ்சமாக குறுகலாகி வரட்டும். இதில் கொஞ்சம் பால் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். பாலுக்கு பதிலாக நம்ம பால் பொடி போட்டு பண்ணோன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாதாமோ இல்லைனா கேஷ்யூ ஏதாவது நட்ஸை வந்து சின்னதாக இப்படி இப்படியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நெய் நான் ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, சீக்கிரமாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.